அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சேமல்ல புறமூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன் அது தொடர்ந்து கவர்மெண்ட் வெப்சைட் எதுவும் புதுசாக மக்களுக்கு தேவைப்படும் ஆயின் அந்த வெப்சைட் டீட்டெயிலும் எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதும் தொடர்ந்து பதிவிட்டு வரேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பத்திரப்பதிவுத்துறையில் வில்லங்கள் சஞ்சிதல் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் புது ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் இந்த டீட்டெயில் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் ஹோம் பேஜில் மேலே என்னுடைய பேஜுக்கான ட்விட்டர் டெலிகிராம் ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க்கு அதில் அவைலபிள் இருக்குது என்னோடய பிளேலிஸ்ட் போனீங்கன்னா கிராம சபை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தனியாக இருக்குது கொரோனா சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தப்பட்டது ஜிபிடிபி லோக்கல் எலெக்ஷன் ஆர்டி கிராம சபை ஆலோசனைகள் கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்குது டைம் கிடைக்கும்போது பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோஜமாக இருக்கும் என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏர்லியராக வரந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பத்திரப்பதிவுத்துறையினுடைய வெப்சைட்டு இந்த லிங்க் என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வெறும் ஈஸியே நீங்கள் விலங்கத்தை பார்க்குறா தான் இந்த ஐடி உங்களுக்கு கிரியேட் பண்ண தேவை நீங்கள் அதுக்கு காசு கொடுத்து அப்ளை பண்ணி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படி வாங்குறதா இருந்தால் தான் உங்களுக்கு ஐடி தேவை இப்போ நம்ம ஜஸ்ட் முதல்ல பார்வையிட மட்டும் போகிறோம் பார்ப்போம் பார்வையிட் ஐடி எல்லாமே பார்க்கலாம் மண்டலம் சூஸ் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து திருநெல்வேலி மண்டலம் மாவட்டம் உங்களுக்கு என்ன மாவட்டம் கேட்டுங்க எனக்கு வந்து மாவட்டம் வந்து திருநெல்வேலி தான் ஆனால் பத்திரப்பதிவு மாவட்டம் வந்து பாளங்கோட்டை சற்பதிவு அலுவலகம் வந்து எனக்கு சாத்தாங்குளம் ஆனால் அது வேறு டிஸ்டிக்ட்டு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததுனால அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து எங்கள் வீட்டு நம்பர் மட்டும் தான் போட போகிறேன் ஆரம்ப நாள் எ எங்கள் பத்திரத்துறை ஆஃபீஸில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலருந்தே இருக்குதுன்னு இருக்குது ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் அந்த டைம் பீரியட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அது அவைலபிள் அந்த வெப்சைட்லேயே ஒவ்வொரு பதிவுத்துறையும் பொறுத்த கொடுத்துருக்காங்க நான் இப்போ ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து நேற்று டேட் வரைக்கும் போடலாம் கரண்ட் டேட் போட்டால் அக்செப்ட் பண்ணாது என்னுடைய கிராமம் எங்கள் வீட்டு நம்பர் சப்டிஷன் நம்பர் இதில் சேர்க்கை கொடுக்கணும் சேர்க்கை கொடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க கோடு கிளிக் பண்ணலாம் தேடுக கொடுங்க இருந்தால் காமிச்சிரும் இது திருத்தவணத்தை அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம் இந்த பிடிஎஃப்ல என்னென்ன டீட்டெயில் அவை அவைலபிளாக வருங்கிறத முதல்ல சொல்லியிருக்கேன் இந்த சர்வே நம்பர் என்னைக்கு பத்திரம் முடிஞ்சோ அந்த பத்திரத்து கூட வேற என்ன சர்வே நம்பர்லாம் பத்திரம் முடிஞ்சோ அனைத்து டீடைலுமே அதில் இருக்கும் இப்போ நான் பத் நான் இப்போ ஈஸி போட்டது பர்டிகுலர் ஒரு நம்பருக்கு மட்டுந்தான் நம்பர் மேலே இருக்குது சர்வே நம்பர் இந்த நம்பருக்கு மட்டும் தான் ஈஸி போட்டேன் இந்த டேட்டு இந்த டேட்டு ஆனால் அதில் வந்துருக்குது எல்லா நம்பருமே வந்துரு ஏன்னா அந்த டேட்டில் வேறு என்னென்ன ஆவணங்கள்லாம் முடிஞ்சதோ அனைத்துமே வந்துடும் இப்போ வந்து இது வந்து இது நீங்கள் செக் பண்ணுறது பண்ணிக்கலாம் ஆனால் பதிவுத்துறையில் போய் பத்திரம் நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்கன்னா அவங்க வந்து அரசுக்கு பணம் செலுத்தி அந்த சர்டிஃபிகேட் தான் வேணும்னு சொல்லுவாங்க அதுக்கு உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கணும் ஐடி நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் புதுசாக பதிவு பண்ணுறாருந்தான் இதில் பயனர் பதிவு இருக்குது இதில் ஒரு டேம்ப்ஸ் அண்ட் கண்டிஷன் முதல்ல கொடுத்துருந்தாங்க புதிதாக ஐடி கிரியேட் பண்ணிங்கன்னா ஏழு தினங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சேவையை பயன்படுத்தி இருக்கணும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு மாதத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேவை பயன்படுத்தணும் இல்லைனா உங்கள் ஐடி எக்ஸ்பயர் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க கடவுச்சொல் குறிப்பு வந்து பத்து எழுத்துக்களே கொண்டதாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஆங்கில எழுத்துல சிறிய எழுத்து இருக்கணும் அப்புறம் குறைந்தபட்சம் ஒரு அன்னைக்கு என் நம்பர் இருக்கணும் குறைந்தபட்சம் சிறப்பு எழுத்து ஒரு கே சிறப்பு கேரக்டர் அட்டு எதாக இருக்கணும் இருபம் இரு அதிகபட்சம் இரு கேரக்டர் தான் இந்த பட்டியலில் சேர்க்கப்படாத வேற இந்த சிறப்பு எழுத்துக்களையும் வேண்டாம் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இதில் குடிமக்கள் பெயர் நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடி சூஸ் பண்ணலாம் அந்த ஐடி இருந்தால் அக்செப்ட் ஆகும் கடவுச்சல் அப்புறம் திரும்ப கன்ஃபார்ம் பாதுகாப்புனா உங்களுக்கு இன்னும் நீங்கள் ப பிரகட் பாஸ்வேர்டு கொடுத்தா பார்க்கறக்கு தனிப்பட்ட விவரங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அப்ளை பண்ணும்போது இந்த ஐடி கிரியேட் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே அந்த டீட்டெயில் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் கொடுத்துட்டு ஓடிபி போட்டுவிட்டு பதிவுனே முடிக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் ஐடி ஐடி ரெண்டுமே பாஸ்வேர்டு நீங்களே தான் செலக்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்ட்டு வேண்டா ஒரு ஐடி இருக்குது நான் அதை வச்சு உள்ள லைன் பண்ணி போகிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐடி லாகின் பண்ணி வில்லங்க சாஞ்சு இங்கே போய் தனியாக ஒரு இடத்துல ஒரு ப்ரொசீசிங் என் பே பண்ணீங்கன்னா அவங்க அடிஷ்னல் அமௌண்ட் கேட்பாங்க இதே உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குன்னா நீங்களே தாராளமாக அப்ளை பண்ணலாம் தேடல் மற்றும் வில்லங்க சாஞ்சினா இது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி கியூஆர் கோடோட சாஞ்சுதல் வாங்குறது இது வெறும் பார்வையிடுறது நம்ம எப்படி பார்வையிடுறது பார்த்துட்டோம் இப்போ வந்து சர்டிஃபிகேட்டாக காப்பி வாங்க போகிறோம் இதில் முன்னாடி வந்து அது அப்படியே டாக்குமெண்ட்டாக திருத்தலை திருத்தையெல்லாம் ஆனமாக ஆவணமாக வந்துச்சு இதில் உங்களுக்கு ஷோ ஷோ ஆகும் என்னென்ன டாக்குமெண்ட்டு எந்த டேட்டில் ஆயிருக்குங்கிறது முன்கூட்டியே காமிச்சிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து போடுறேன் ஜனவரி ஒன்றுலேருந்தும் முந்தின டேட் வரைக்கும் தான் போட முடியும் கரண்ட் டேட் போட்டால் வராது அது ஒவ்வொரு இயருக்கு கம்ப்யூட்டர் கட்டணம் நூறுரூவா அதுபோக இது நார்மல் வைக்காடு இடம்னா நீங்கள் வெறும் நம்பர் மட்டும் போடுங்க இதே மனை எண்ணா மனை எண் கொடுத்துருங்க அப்புறம் அடுக்குமாடினா அடுக்குமாடிக்கு தந்தாப்புல வீடு தொடர்புடைய விவரங்கள் கதவு நம்பரு வார்டு பிளாக் இதெல்லாம் கொடுத்துருங்க எல்கமாலும் இருந்தால் அதில் கொடுத்துருங்க கட்டாக இல்லை கொடுக்குறாருந்தான் கொடுங்க ஆனால் பரப்பளவு கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கலன்னா அக்சப்ட் பண்ணாது ஏதோ எக்ஸாக்டாக தெரிஞ்சால் அது இல்லை ஏதோ ஒரு பரப்பளவு கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுது இப்போ மேலே வந்து ஆடு கொடுத்துடலாம் அப்புறம் மற்ற டீட்டல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் கொடுத்துட்டு சேர்க்கை கொடுக்குறாருந்தான் ஆட் ஆகிடும் ஒவ்வொன்று கீழே டைப் பண்ணணுன்னு சேர்க்கை இருக்குது எல்லாமே தமிழில் கொடுங்க உங்களுக்கு தமிழ் அடிக்கிற கஷ்டமாக இருந்ததுன்னா டைரக்டா கூகுள் உள்ளீடு கூகுள் உள்ளீடு கொடுத்துட்டு அதில் நீங்கள் டங்லீஷில் அடிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தமிழில் வந்துடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் பேர் அடிக்கிறேன் அப்படியே தமிழில் வந்துடும் இங்கிலீஷில் அதை அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸி பெட்டர் இப்போ வந்து இதில் கோடு டைப் இருக்கேன் இப்போ இதில் இருந்துன்னா காமிச்சிடும் என்னெல்லாம் டாக்குமெண்ட் இருக்குங்கிறத நான் போட்ட நம்பருக்கு இந்த டேட்டில் இந்த நம்பரில் ரிஜிஸ்டர் ஆனதாக இருக்குது இணையவெளி விண்ணப்பிக்கே கிளிக் பண்ணுறேன் பேர் கொடுக்கணும் கண்டிப்பாக அதுதான் தமிழ்லே முதல்ல வச்சுடுங்கன்னு சொன்னேன் மொபைல் நம்பரும் கொடுக்கணும் கட்டண விவரங்கள் காமிக்கும் எவ்வளோ ரூபான்ட்டு ஐநூற்றி ரூபா காமிக்கிது தேடுதல் கட்டணம் நானூற்றி எண்பதும் கணினி கட்டணம் வந்து நூறுரூபாவும் மேனவிலாக போனால் அந்த கணினி கட்டணம் முன்னாடி கிடையாது விண்ணப்ப கட்டணம் ஒரு ரூபா செலுத்துக்க கொடுத்துட்டு எப்படி போனால் பெட்டர்ன்னு சொல்கிறேன் இங்கிலீஷ்லேயும் பேரடிக்க சொல்லுது முதல்ல நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன வச்சிங்களோ ஆட்டோமெட்டிக்கலாக ரிடெரெக்டாக வரும் சொன்னேன் இதில் கண்டிப்பாக அடிக்க வேண்டிய டீட்டெயில் மட்டும் அடிச்சிடுங்க மற்ற எல்லாம் கண்டிப்பாக தேவையில்லை சமர்ப்பிக்கே கொடுக்குறேன் தற்போது செலுத்துக்க பிறகு செலுத்துக்க தற்போதுனால் தற்போது பேரும் அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது இந்த இது வழியாக பே பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து ஸ்டேட் வங்கி வழியாக போனீங்கன்னா எந்த பேங்க்லேயும் பே பண்ணிக்கலாம் இதில் விதிமுறைகளை ஒப்புக்கொள்கிறேன் டிக் கொடுத்துக்கிடுங்க டிரான்சேக்ஷன் அதர் பேங்கில் கொடுத்து நீங்கள் அந்த பேங்க்கில் போய்க்கலாம் இப்போ கேன்சல் கொடுக்குறேன் கண்டினியூ அது அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம் என்ன இருக்குண்டு நான் பேமெண்ட்டு பண்ணலை ஆனால் உள்ளே இருக்கும் உள்ள பயிற்சி மின்னணு செய்வில கோரிக்கைப்பட்ட பட்டையில் போய் பார்த்தா தெரியும் இதெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டது இன்னைக்கு டேட்டில் இது சமர்ப்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுது நீங்கள் சமர்ப்பித்து பணம் பேடு பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வந்துடும் இதில் டவுன்லோடு கொடுத்துக்கலாம் அந்த பிடிஎஃப் ஃபைல் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் இந்த ரைட் சைடு கார்னரில் க்யூஆர் கோட் கொடுத்துருந்தாங்க இது கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அத்தாச்சிங்கிறது இதில் வந்துடுது மனு ஏன் கொடுத்துருந்தாங்க சாஞ்சி ஏன் கொடுத்துருந்தாங்க எந்த டேட்டில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கு ஐ திங்க் கடைசி பேஜ்லேயும் எல்லா பேஜ்லேயுமே அந்த கியூஆர் கோடு இருக்குது கவர்மெண்ட்லேருந்து வழங்கினதுக்கு அந்த கியூஆர் இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் அந்த டீட்டெயில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சு ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வாங்கி வச்சுருக்குது த்ரீ மென்சோன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த ஐடி எக்ஸ்பயர் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டாக்குமெண்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும் இன்னும் விரைவில் இன்னும் இதில் நிறைய சேவைகள் இருக்குது ஒவ்வொன்றும் இன்னும் கண்டினியூவாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி கண்டிப்பாக வெளியிடுறேன் வேறு வேறு ஆவணங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வாங்குறதுன்னு சொல்லி என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர்றாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி